السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الوحدة، والصلاة والسلام على من لا نبي بعد، وعلى آله وأصحابه والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العليم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழிமுறையினை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், வழிமார்கள் மற்றும் இவ்வுலகில் வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, இறைநேச செல்வர்களை நேசிப்போம், அவர்களின் வாழ்வினை வாசிப்போம் என்கின்ற அழகியதொரு பயான் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு. நான்காவது நாளாக இன்றைய தினமும் அதே இமாம் ஜஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்விலிருந்து சில மேற்கோள் காட்ட வேண்டிய சில விஷயங்கள். இமாம் ஜஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக புகழ்ந்து பேசிய ஹைருல் குரூன், முதலாவது அந்த குரூன்ல வாழ்ந்துருக்கிறாங்க. ஹிஜ்ரத்தினுடைய 100 ஆண்டுகளில் வாழ்ந்த மிக பெரும் ஒரு மேதை, அப்படிப்பட்ட ஒரு நல்லடியார்கள் பிறந்த அந்த 100 ஆண்டுகளுக்குள் பிறந்த ஒரு மாபெரும் மேதை இமாம் ஜஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஜஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் வழித்தோன்றலில் வந்த நாயகத்திற்கு பேரன் என்கின்ற ரீதியில் இருப்பவர், நாயகத்தினுடைய பேரன். யார் வந்து கேட்பதாக இருந்தாலும், ஜாஃபரே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்கள் நாயகத்தின் திருப்பேரர் ஆயிற்று, இந்த ஒரு வார்த்தையை சொல்லியே அதிகமான நபர்கள் இமாம் ஜஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே வந்து பேசுவார்கள். ஆனால் இமாம் அவர்களோ தான் நாயகத்தினுடைய பேரன் என்கின்ற ஒரு எண்ணம் அவளிடத்திலே கிடையாது. நான் ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் என்கின்ற எண்ணம் அவளுடைய உள்ளத்தில் கிடையாது. மாறாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை தாழ்வாக எண்ணிக்கொள்வதும் பிறரிடத்திலே பணிந்து நடந்து கொள்வதும் இமாம் அவர்களினுடைய செயல்பாடாக மட்டும் கிடையாது, அது அவளுடைய பழக்கம், அவருடைய தன்மையும் அப்படியே அமைந்தும் இருந்தது. சுஃபியானு தௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் ஜஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் வந்து கேட்பார்கள். ஏனென்றால் இமாம் அவருடைய கடைசி காலகட்டங்களிலே இல்லத்திலேயே அதிகமான நேரத்தை கழித்தார்கள். பள்ளியிலும் இல்லத்திலுமே தன்னுடைய நேரத்தை அதிகமாக கழித்து கொண்டிருப்பார்கள். வெளியே அதிகமாக வரல. அப்படி இருந்த சூழ்நிலையில இமாம் சுஃபியானு தௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்பார்கள், ஏன் நீங்க வீட்டுள்ளக்கே இருக்கிறீங்களே, வெளியே ஏன் வரமா இருக்கிறீங்க? வெளியே வந்து உங்களிடத்திலே மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை தாங்கள் கூறுங்களேன், மக்கள் எல்லாம் அதிலே கை செய்யப்பட்டிருக்கிறாங்க என்பதாக சொல்லுகின்ற பொழுது இமாம் ஜஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், எந்த காலம் என்பதை நான் யோசிக்க வேண்டும். ஹைருல் குரூன்ல இருந்து கேட்டு இமாம் ஜஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்ற வார்த்தை என்னவென்றால், மக்கள் எல்லாரும் வாக்குறுதி நிறைவேற்றுவதில் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லோரும் வாக்குறுதி நிறைவேற்றுவதில் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றாம போறது வந்து ஏதோ பெரிய நல்ல பண்பை போன்றும், வாக்குறுதியை நிறைவேற்றுவதை ஒரு சாதாரண ஒன்றுமில்லாத ஒரு பண்பை போன்றும் மக்கள் எல்லாம் எண்ணுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்வார்கள். உள்ளத்துல ஷைத்தான் வைத்துக் கொண்டு
வெளிய மட்டும் பாசாங்கு செய்து கொண்டிருக்கின்றாங்களே, இந்த மக்களுக்கு மத்தியில் வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். உள்ளத்துல ஷைத்தான வச்சுக்கிட்டு வெளியே நாடகம் ஆடுவது, வெளியே கபடம் செய்வது வந்து உண்மையில் ரப்புக்கும் பிடிக்காத ஒன்றும் கூட. இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்படித்தான் சொல்லவும் செய்கின்றார்கள். உள்ளத்துல உன்னை வச்சுக்கிட்டு வெளியே வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கிற அந்த மக்களோடு சேர்ந்து இருப்பதற்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இல்லத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கடைசி காலகட்டத்தை கழிக்கின்றார்கள் என்பதாக அவருடைய வரலாறுகள் பேசி காட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு உண்மை. நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானவான் என்பதை எந்த ஒரு சமயத்திலும் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி காட்டிக்கொண்டதே கிடையாது. தாவூது தாயி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், அவரிடத்திலே வந்து கேட்பார்கள், எனக்கு ஏதாவது அறிவுரை வழங்குங்களே. திருநபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை நான் ஏற்றி தாங்கள், நீங்கள் தான் அறிவுரை கூறுவதில் மற்ற எல்லாரையும் விட நீங்களுக்கு தகுதி வாய்ந்த நபர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், நான் அச்சப்படுகிறேன், எனக்கு பயமா இருக்குது, நாளை மறுமையில் என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டனார் என்னிடத்தில் வந்து கேட்பார் அல்லவா, ஜாஃபரை நீ ஒழுங்கா பின்பற்றுறன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு இல்லாம அறிவுரை சொன்னால் அது எனக்கு வீணானதாகத்தான் போய்விடும் என்பதாக தன்னுடைய நிலையினை பற்றி கைசீதம் அடைந்து கொண்டு சொல்வார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்றால் யோசிக்க வேண்டும். எந்த ஒரு சமயத்திலும் பெருமை என்பது துளியளவும் இல்லாத ஒரு ஆக சிறந்ததொரு வாழ்க்கையும், இன்னும் இந்த உலகத்தை துறந்து வாழ்ந்த ஒரு மனிதராகவும் வாழ்ந்தவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு முறை ஆடை அணிந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட ஆடை என்றால், வெளியே பார்க்கறதுக்கு அவ்வளோ உயர்ந்த ஆடையை போன்று அணிந்து வந்து கொண்டிருப்பார்கள். அதனை பார்த்த சில நபர்கள் இமாம் அவரிடத்தில் வந்து கேட்டார்கள், பெருமானாரனுடைய பேரை நான் ஏற்றிருத்தாங்க, நீங்களுமா இது போன்ற ஆடைகளை அணிவீர்கள் என போட்டிருக்கிற ஆடை, உயர்ந்த ஆடை, மக்களுடைய உள்ளத்தை கவருகின்ற விதத்தில் இருக்கின்ற ஆடை, அதை பார்த்து கேட்ட அந்த நபரிடத்துல இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அந்த நபருடைய கைகளை எடுத்து தன்னுடைய ஆடைக்கு மேலாடையின் உள்ளே விடுவார்கள். உள்ளக்கு ஆக முரட்டுத்தனமான ஒரு ஆடை உள்ளே இருக்கும். வெளியே சொல்லுவாங்க, வெளியே போட்டிருக்கிறது உங்களுக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறேன், ஆனா உள்ளக்கு போட்டிருக்கேன் என் ரப்புக்கு. வெளியே இருப்பது உங்களுக்கு என்பதால் உங்களுக்கு தெரிந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் உள்ளே இருப்பது என் ரப்புக்கு, அதனால் அதனை மறைத்து வைத்திருக்கின்றேன் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்வார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆக ஆன்மீகவாதியாக ஆன்மீகத்தில் திளைத்தது ஒரு மனிதராக வாழ்ந்தவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்வார்கள் இமாம் அவர்கள், கடைசியாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், நாம் இத்தனையோ நபர்கள், நாம் அனைவருமே நப்சுடன் போராடுகின்றோம், என்னுடைய மனதுடன் நான் போராடுகின்றேன் என்பதாக பலரும் பேசுவார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், தனக்காக தன்னுடைய மனதுடன் போராடுகின்ற மனிதன், எனக்காக நான் என்னுடைய மனதுடன் நான் போராடுகின்றேன் என்றால் மாண்பை பெறலாம், போராடுகின்ற அந்த மனிதன் மாண்பை பெறலாம், ஒரு சிறப்பை பெறலாம், ஆனால் இறைவனுக்காக மனதுடன் போராடுகின்றான் அல்லவா அவன் இறைவனையே பெறலாம் என்பதாக ஒரு ஆக ஆன்மீக ரீதியிலிருந்து ஒரு ஆன்மீக கருத்தினை இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களை போன்ற ஒரு பத்தினித்தனமான வாழ்க்கையினையும், அவர்களை போன்ற ஒரு ஆன்மீக ரீதியான வாழ்க்கையையும் இந்த உலகத்தில் நாமும் நம்முடைய சந்ததியினர்களும் வாழ்வதற்கான நசீபினை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.